சாய் ஜெயம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராண்டான பார்ட்டி ஹால் பற்றி தான் நம்ம வீட்டில் நடக்கிற எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதாவது என்கேஜ்மெண்ட் வெட்டிங் பர்த்டே ஃபங்க்ஷன் பேபி ஷவர் பியூவர்டின்னு எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் தேவையான ஒரு அழகான பார்ட்டி ஹால் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் குரோம்பேட்டுங்க குரோம்பேட்டில் பாலாஜி பவன் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் நம்ப குபேரா பேங்கட்ஸ் இருக்குது அதாவது புதுவை கிருஷ்ணா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ப குபேரா பேங்கட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி ஹால் இருக்குது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் வரப்போகிறாங்க எப்படி இன்வைட் பண்ண போகிறோம் அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டி ஹாலை சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கிற குபேரா பேங்கட்ஸோட என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நேம் போர்டு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் தந்திருக்காங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே டூ வீலர் பார்க்கிங் இருக்குது அப்படியே உள்ளே போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஹேண்ட் சைடில் ஒரு விநாயகர் செலை வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரொம்ப ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் வசதி இருக்குது இங்கே அட்டை டைமில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கார்ஸ் பார்க் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம குபேரா பேங்கட்ஸில் என்ட்ரி தனியாக எக்ஸிட் தனியாக ரெண்டு வே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேயுமே குரோம்பேட் ஜிஎஸ்டி ரோடோட கனெக்ட் ஆகுது ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் வாவ் ரொம்ப அழகாக ப்ளசண்ட் லுக்காக இருக்குது இந்த ஹால் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அட்டை டைமில் வர மாதிரியான ஹால் தான் இது டோட்டலாக இங்கே த்ரீ ஹால்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதில் ஃபஸ்ட்டு ஹால் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஹாலை நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இதோட டைனிங் ஹால் ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்காங்க வாங்க அங்கே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப அழகாகவே இருக்குது டைனிங் ஹாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக நல்ல அழகாகவே கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி தந்திருக்காங்க இந்த டைனிங் ஹாலோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் அட் அ டைமில் வரா மாதிரியான டைனிங் ஹால் தான் இது இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் அடுத்திருக்கிற ரெண்டு பார்ட்டி ஹாலும் பார்க்கலாம் இதுதான் செகண்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் இங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா மாதிரியே வெல்கம் ஹால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்ட்டி ஹாலுக்கு போய் பார்க்கலாம் இந்த ஹாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா மாதிரியே ரொம்ப அழகான பார்ட்டி ஹாலாக இருக்குது இந்த பார்ட்டி ஹாலோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஹாலை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்குன்னு இன்னொரு பக்கம் டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி அதே மாதிரி கிட்ட மியூசிக் சிஸ்டம் இருக்குது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே ஃப நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே பார்ட்டி ரிசப்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மைல்டு மியூசிக் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குபேரா வெட்டிங் ஹாலில் தான் இருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஹாலோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னடா இது திடீர்னு மைக் வச்சு பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இங்க மைக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு உங்க நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றீங்க இங்கே அப்படின்னா எதாவது விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்மளால லவுடா பேச முடியும் இல்லையா அதுக்காக இவங்க மைக் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க இது மெயினாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனாலதான் பாருங்க அதே மாதிரி ப்ரொஜெக்டர் வசதி கூட இருக்கு நம்மளோட சேஃப்டிக்காக எல்லா ஃப்ளோர்லேயுமே சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இன்னொரு பார்ட்டி ஹாலும் இருக்குது அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளேயும் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பார்ட்டி ஹாலும் ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எயிட்டி டு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வர மாதிரியான ஒரு பார்ட்டி ஹால் தான் இது இந்த பார்ட்டி ஹால் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இதோட டைனிங் ஹால் வந்து டெரஸில் கொடுத்துருக்காங்க அந்த டைனிங் ஹால் எப்படி இருக்குது வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாமாங்க இதுதான் டெரஸில் இருக்கிற டைனிங் ஹால் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்த பார்ட்டி ஹாலோட டைனிங் ஹால் இதுதான் ரொம்பவே காத்தோட்டமா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் புக் பண்ணுற எல்லாருக்குமே இங்கே சிக்ஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கேயே ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா ரூம்ஸுமே ரொம்ப ரிச் லுக்காக ஃபுல் ஏசியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ரொம்ப அழகான கபோர்டாக இருக்குது இது அதே மாதிரி எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரியான லாங் சைஸ் மிரர் தந்திருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக எல்லா வசதியோட ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் ப்யூபர்ட்டி மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இங்கே பார்ட்டி ஹால் புக் பண்ணால் இங்கே இருக்கிற ரூம்ஸில் ஒரு ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் வசதி இருக்குது நம்ம குபேரா பேங்கட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹால் வேணும்னாலும் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குரோம்பேட் மெயின் ரோட்டில் இவ்வளோ ஒரு அற்புதமான பேங்கட்ஸ்னால் அது நம்ம குபேரா பேங்கட்ஸ் தான் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்